வணக்கம் நண்பர்களே இந்த அத்தலட்டிக் பேனலில் நம்ம டிஸ்பிளே ஃபிட் பண்ணும்போது நான் ஏற்கனவே ஒரு மெத்தட் சொன்னேன் அதாவது இந்த ஸ்க்ரூவை இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே வந்து ஒரு அப்படியே ஒரு பேக்கிக்கு பசியை லேஸ் விட்டு இப்படியே நிப்பாட்டிக்கிங்க அப்படின்னு சொன்னேன் அது ஒரு மெத்தடு இன்னொரு மெத்தடு என்னென்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இப்போ இதோட இந்த டிஸ்பிளேக்கு தனியாக ஒரு ப்ளேட் கொடுத்துருப்பாங்களா அந்த ப்ளேட்டில் நம்ம இந்த பொசிஷன் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு என்ன செய்யணும் இந்த ஸ்க்ரூ நாலு ஸ்க்ரூயும் டைரெக்டாகவே இதில் பண்ணிடலாம் ஸ்க்ரூ போட்டு அப்படியே நாலு நட்டு நம்ம போட்டு டைட் வச்சுக்கலாம் இப்போ நாலு நட்டு போட்டு இந்த நோஸ் ப்ளேயர் வச்சு நம்ம நல்லா டைட் எடுத்துக்கலாம் நாலு நட்டையும் நல்லா டைட் வச்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போ ஃபுல் டைட் வச்சாச்சு இப்போ நம்ம கரெக்டாக இந்த இடத்துல வச்சோம்னா கரெக்டாக உட்காரோம் இந்த காடிக்குள்ளே இந்த ஸ்க்ரூவோட தலை வந்து உள்ளே கரெக்டாக உட்காந்துரும் நம்ம அப்படியே வச்சு நம்ம இந்த மாதிரி பேக்கிக்கு மாதிரி எது ஒரு பச தான் இதை லேசாக அப்ளை பண்ணிக்கணும் இது ஸ்டிக்கர் உரிக்கணும் அவசியம் கிடையாது ஏன்னா இது தண்ணி மாதிரினால அந்த ஸ்டிக்கருக்குள்ளேயே இது ஓடி இருக்கிறோம் லேசாக அந்த ஸ்க்ரூக்கும் போட்டுக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக பொசிஷன் மாற்றாமல் கரெக்டாக நம்ம அந்த காடிக்குள்ளே கரெக்டாக உட்கார வச்சிட முடியாது அவ்வளோதான் இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எக்கார்ந்து கொண்டும் இதை ஒட்டி நம்ம டிஸ்பிளே வச்சு பார்க்குற வரையும் இந்த உள்ளே இருக்க ஸ்டிக்கரை வந்து பிரிக்க வேணாம் ஏன்னால் நம்ம இந்த பசியை நம்ம ஒட்டும் போது சப்போஸ் ஒரு ரெண்டு மூணு செட்டு ஏதாவது உள்ளே விழுந்துருச்சுன்னா அந்த கண்ணாடியில் ஒட்டிடுச்சின்னா அது போகாது அதனால் அது எல்லா வேலையும் முடிஞ்ச பின்னாடி இந்த ஸ்டிக்கரை உரிச்சுக்கணும் இப்போ நம்ம டிஸ்பிளேக்கு நம்ம மாட்டிட்டோம் அதே சேம் மெத்தேடை நீங்கள் இந்த இஎஸ்பி ஜாக்குக்கு நீங்கள் அதே மாதிரி பண்ணிக்கிங்க ஸ்க்ரூ நட்டை போட்டு டைட் வச்சுக்கணும் அந்த நட்டை நல்லா இன்னும் சொல்லி ரெஸ்ட் அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு பொசிஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா மாற்றி வச்சுக்கூடாது மாற்றி வச்சோம்னா தள்ளி போயிடும் இது புதுசாக இருக்க நண்பர்களுக்கு சொல்கிறேன் இப்போ அதே மாதிரி இந்த வேகி வசைய நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த இடத்துல போய் வெட்டிட வேண்டியதான் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டாக இருக்கும் இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு எப்போயும் போல் நீங்கள் வியூ மீட்டர் வைக்கணும்னா இதை இந்த ஸ்டிக்கரு கிளிஸ்ட்டு நீங்கள் வியூ மீட்டரை நீங்கள் ஃபிட் பண்ணிக்க வேண்டியதான் இப்போ நீங்கள் டிஸ்பிளே வைக்கும்போது இதை எடுத்துக்க வேண்டியதான் இப்போ இந்த டிஸ்பிளே வச்சு எந்த பொசிஷன் வரையும் நம்ம ஸ்பைசர் நட்டுலாம் போகணுமோ போன வீடியில் சொல்லியிருப்பேன் அதை மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்